ஜீவாதார வாழ்வாதாரமாக இருக்கிற முல்லை பெரியார், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டத்தில் உள்ள 1 கோடி மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான ஜீவாதாரமாக விளங்குவது முல்லை பெரியார் அணை. இந்த முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி நிலைநிறுத்தி தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விவசாயிகள் தங்களுடைய உரிமையை கோரி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். முல்லை பெரியார் உரிமை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தடுத்து சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய உரிமையை நிலைநாட்டி கொடுத்தார்கள். 1999 ஆண்டுகால குத்தகை ஒப்பந்த அடிப்படையில் அணையின் பராமரிப்பு உள்ளிட்ட அனைத்து கட்டுப்பாடுகளும் தமிழக அரசின் வசமே இருந்தன. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் அணையை பயன்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் குத்தகை தொகை தமிழக அரசால் கேரள அரசுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 142 உயர்த்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த 2016 ஆண்டு உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து 2016, 2018, 2019, 2020 என 4 முறை அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக நிலைநிறுத்தி அணையின் உறுதித்தன்மையும் நமது உரிமையும் நிரூபித்து காட்டினோம். அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயர்ந்த பின்பு தமிழக பொதுப்பணித்துறையினரின் கட்டுப்பாட்டில்தான் கேரள மாநிலத்திற்கு நீர் திறக்கப்பட்டது நாம் வழக்கமாக கொண்டுள்ள நடைமுறையாகும். ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக கடந்த ஆண்டு கேரள அமைச்சர்களே நீர் திறந்து வைத்த சம்பவம் ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்கியது. 152 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக தற்காலிகமாக 142 அடியாக நீர் திறக்கப்படுகிறது. அணையை பலப்படுத்திய பின்பு 152 அடி வரை நீர் தேக்கிக் கொள்ளலாம் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் 136 அடியை கடந்த போதே முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து பொதுப்பணித்துறையினர் அறிவிப்பு வெளியிடுவது ஒரு புதிய நடவடிக்கையாக, புதிய மரபாக, ஒரு புதிய செய்தியாக இன்றைக்கு தமிழக விவசாயிகளுக்கு வேதனை ஏற்படுத்துகிற செய்தியாக அமைந்திருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 138 அடியை 2வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து அதிர்ச்சியில் இருந்த தமிழக விவசாயிகளுக்கு பேரதிர்ச்சியை மீண்டும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அணையின் நீர்மட்டம் 140 அடியாக உயரும் போதுதான் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையே 141 அடி உயரும் போதுதான் 2வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும், 142 அடி எட்டும்போது 3வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விளக்கப்படுவதற்கு வள்ளக்கடவு வழியாக நீர் திறக்க வேண்டும். இதுதான் நாம் கடைபிடித்து வருகிற 1999 ஆண்டுகள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடைபிடித்து வருகிற நடவடிக்கைகள் மரபு. ஆனால் தற்போது 136 அடியிலேயே முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து 138 அடியிலே 2வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுவது ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இது உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை காட்டிலே பறக்க விடுகிற ஒரு உத்தரவாக, ஒரு நடவடிக்கையாக, ஒரு செயலாக இன்றைக்கு தமிழக விவசாயிகள், தென் மாவட்ட விவசாயிகள் வேதனையோடு, கவலையோடு, கண்ணீரோடு இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவை இது நம்முடைய உரிமையை இன்றைக்கு நிலைநாட்டுவதிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறிவிட்டதோ அப்படிங்கிற அச்சம் கொள்கிற வகையிலே தான் இந்த நடவடிக்கை அமைந்திருக்கிறது. ஆகவே 29/10/2021 முல்லை பெரியார் அணையில் உள்ள 13 மதகுகளிலே 2 மதகுகள் திறக்கப்பட்டு வள்ளக்கடவு வழியாக கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் நீர் திறந்து வைத்தார். கேரள வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சீபா சார்ஜ் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார். முல்லை பெரியார் அணை கட்டி 120 ஆண்டுகள் ஆன நிலையில் தமிழகம் சார்பில் யாராவது ஒரு அமைச்சரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, அல்லது தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரோ, அல்லது அனைவரும் இணைந்துதான் இதுவரை முல்லை பெரியார் அணையிலிருந்து நீர் திறந்து வைத்துள்ளனர்.
ஆனால் முல்லை பெரியார் அணை வரலாற்றிலே முதல் முறையாக தமிழகத்தின் சார்பில் எந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகளோ அல்லது தமிழக அதிகாரிகளோ இல்லாமல் கேரள அரசு தன்னிச்சையாக நீரை திறந்திருப்பது நமக்கு பேரதிர்ச்சி இந்த விவசாயிகளிடத்தில் ஏற்படுத்தி இருப்பது அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1999 கால புத்தக அடிப்படையில் அணையின் தமிழ்நாட்டிற்கே அனைத்து உரிமைகளும் உள்ள நிலையில் இன்றைக்கு கேரளா உடைய அந்த மாநிலம் 29 காலை நீர் திறக்கப்படும் என்று 2 முன்னரே அறிவித்ததுடன் அறிவித்தபடியே நீரை திறந்து வைத்தார்கள். இது குறித்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இந்த சம்பவத்தால் இன்றைக்கு விவசாயிகள் வேதனை அடைந்திருப்பது முதலமைச்சரின் கவனத்திற்கு தெரியுமா தெரியாதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே எப்படியும் முல்லை பெரியார் அணையில் தமிழகத்துக்கு இருந்த உரிமைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு தாரை வார்த்து கொடுத்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் விவசாயிகளிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. எப்படி கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து தமிழக மீனவர்களுக்கு அன்றைக்கு இந்த நிமிடம் வரை அவர்கள் சொல்லாத துயரங்களை அவர்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்களே, அதுபோன்று ஒரு நிலை முல்லை பெரியார் அணையை இன்றைக்கு நாம் தாரை வார்த்து விட்டால் அதனால் ஏற்படும் விளைவுகள், முல்லை பெரியாறு நம்பி இந்த 5 விவசாயிகள் இந்த பொன்வெளிகிற பூமி பாலைவனமாக காட்சியளித்து விடுமோ என்று கண்ணீரோடு கவலையோடு அரசின் கவனத்திலே எடுத்துச் சொல்கிறோம். ஆகவே அணையின் நீர்மட்டம் கூடிய விளைவில் 142 எட்ட உள்ள நிலையில் அணையின் நீர்மட்டத்தை 142 உயர்த்தி அதை நீண்ட நாட்களுக்கு நிலைநிறுத்தி தமிழகத்தின் உரிமையை காப்பாற்ற வேண்டும். தற்போது முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 141.40 முல்லை பெரியாரின் நீர் இருப்பு 7,504 மில்லியன் கன அடியாகவும் அணைக்கு நீர் வரத்து வினாடிக்கு 487 கன அடியாகவும் உள்ளது. அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு வினாடிக்கு 250 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த நிலையிலே நாம் கேட்பதெல்லாம் உச்சநீதிமன்றம் சட்ட போராட்டம் அம்மா அவர்கள் தொடர் சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்திலிருந்து பெற்றுத்தந்த 142 உயர்த்துகிற உரிமையும் நிரந்தரமாக 152 உயர்த்துகிற அந்த நிலையும் இந்த அரசு உருவாக்கி தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க முன்வருமா, தமிழக விவசாயிகளின் உரிமைகளை காக்க நடவடிக்கை எடுக்குமா என்பதை கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.